வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். அதிமுகவை சேர்ந்த ரெண்டு பிரமுகர்களுக்கு இடையில ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு. இவரை பத்தி அவர் சொல்றது அது இதுன்னு விஷயம் பெருசா போச்சு. அதுக்கப்புறம் கட்சி தலைமை ஒரு முடிவு பண்ணி அவரை கட்சியிலிருந்து நீக்கிச்சிங்க. இப்போ ஒரு வீடியோல அந்த நபர் பேசியிருக்காரு, பிரபல நடிகை, ரொம்ப பெரிய நடிகை, அவங்க சார்ந்து கொச்சையா சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு, இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றாரு. வேற இதை பத்தி நான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம். பொது வெளியில் எதை எதை பேசணும் எதை எதை பேசக்கூடாதுன்ட்ருக்கு. நம்ம தனியாக இருக்கிறப்ப என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம், இன்னொருத்தர் கூட இருக்கிறப்ப ஓரளவுக்கு பார்த்து பேசுவோம். அதுவே நம்ம முன்னாடி மைக்கை போடுறாங்க, ப்ரெஸ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் மைண்டில் எடிட் பண்ணி பேசணும். அது உண்மையோ பொய்யோ வதந்தியோ எதுவாக இருந்தாலும் இதை சொன்னால் ஏதாவது ப்ராப்ளம் வரும், சொன்னால் இது அவதூறாக மாறும், அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம கையில் ஆதாரம் கிடையாது, இதெல்லாம் பார்த்து நிதானமாக பேசணும். ஆனால் இப்போ ஒருத்தர் பேசி வச்சுருக்காருங்க, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை விடுங்க, ஒட்டுமொத்த அரசியல் களத்தில் ஒரு புதிய புயலை கிளப்பியிருக்கு. இது யாருக்கு பேக்ஃபயராக மாறுமோ இல்லையோ, அதிமுகவுக்கு மிகப்பெரிய பேக்ஃபயராக மாறும். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு வீடியோ சமூக வலைதளம் முழுக்க பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. நாகரிகம் கருதி, ஏன்னா இப்போ சம்மந்தப்பட்ட அந்த நடிகையும் சரி, இன்னொரு நடிகரோட பேரும் குறிப்பிட்டிருக்காங்க அந்த வீடியோவில், அவரும் சரி, அவங்க ஓப்பனாக பண்ணாததுனால அவங்க ரெண்டு பேரோட பேரையும் நான் இந்த வீடியோ முழுக்க பதிவு பண்ண போகிறதில்ல, அவங்களோட ஃபோட்டோஸை பயன்படுத்த போகிறதில்ல. இந்த டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு கண்டென்ட் ஆரம்பிக்கிறேன். கூவத்தூர் கலைபுரம், கண்டிப்பாக இது யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. என்ன ப்ரோ நடிகைன்னு சொல்லிட்டு இப்போ அரசியலுக்கு போகிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, விதை அங்கே தாங்க. இந்த வீடியோ இந்த கூவத்தூர் விவகாரத்தை மையப்படுத்தி தான் வெளியே வந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர், அவங்க இப்போ சிட்டிங் சிஎம்மாக இருக்கும்போது உடல்நலக்குறைவு ஏற்படுது, ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த தமிழக அரசியல் கலைபுரங்கள் மக்கள் அறிஞ்சது தான். அவங்க மறைஞ்ச பிற்பாடு என்ன ஆகுது, தர்ம யுத்தம் அப்படின்ற ஒன்று இனிஷியேட் பண்ணப்படுது. ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்களே அப்போதைய சிஎம், அவருக்கும் சசிகலா அவர்களுக்கும் இடையில தான் அந்த யுத்தம் ஆரம்பிக்குது. எம்எல்ஏக்களோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குமா இல்லையானது முடிவாகும். அந்த வகையில் சசிகலா அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஆதரவாக இருக்க எம்எல்ஏக்கள் இருக்காங்களே அவங்க எல்லாரையும் கூவத்தூருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகிறதுன்னு சொல்கிறதா, ஓகே அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நீங்களே புரிஞ்சுக்கலாம். கூவத்தூரில் எல்லோரும் செட்டில் பண்ணுறாங்க, ஏன்னா பேரம் நடக்கும், அரசியல்னாலே பொதுவாக பேரம் நடக்கும். நான் இவ்வளோ கோடி கொடுக்குறேன் என் கட்சிக்கு வந்துரு, ஓ ஆதரவாக அங்கே இல்லைன்னு சொல்லிடு, அதுபோல் நிறைய விஷயங்கள் நடக்கும். இது போல் குதிரை பேரத்தை தவிர்க்கணுன்றதுக்காக தான் குண்டு கட்டாக நிறைய எம்எல்ஏக்கள் கூவத்தூரில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. இது ஒன்றும் அரசியல் களத்துக்கு புதுசு கிடையாதுங்க, கர்நாடகாவில் நடந்த விஷயம் தான் ஏற்கனவே. இன்னும் சில மாநிலங்களில் கூட எம்எல்ஏக்கள் ஆதரவை நம்மக்கிட்டே வச்சுருக்கணுன்றதுக்காக இது போல் ஒரு இடத்துல பெரிய பெரிய சொகுசு ஹோட்டல்ஸ்லேயோ அது போல் இடங்களில் அவங்க ஃபுல்லாக அடைச்சி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் கூவத்தூர்லேயும் நடந்துருந்துச்சு. எல்லாருமே எம்எல்ஏக்கள் வேறையா, அங்கே அவங்க எவ்வளோ நேரம் சும்மா இருக்க முடியும், அவங்களுக்குன்னு பொழுதுபோக்கு சார்ந்த எதனா விஷயம் வேணும், டிவி ஓடுறதோ இல்லை மற்றபடி அவங்களுக்கு தேவைப்படுற சில விஷயங்கள், இந்த போதை விரும்பிகளாக அவங்களுக்கான விஷயங்கள் இது போலலாம் சொல்கிறேன். இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இது எல்லா இடத்துலையும் பொதுவாக பொருந்துற ஒன்று தான், அரசியல் களமும் அது விதி விலக்கு கிடையாது. இது போல் நிறைய ட்ராமெட்டிக்கான ஈவெண்ட்லாம் அந்த டைம் நடந்துட்டு இருந்துச்சு. கூவத்தூரில் இவங்க எம்எல்ஏக்களை ஃபுல்லாக தடுத்து நிறுத்தி வச்சதோட விளைவு, அதிமுகவோட விசுவாசியாக இவங்களால் சசிகலா அவர்களால் தேர்வு பண்ணப்பட்டவர் தான் இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருக்கையை அலங்கரிச்சாருங்க. ஸோ இவங்க செஞ்சிருந்த அந்த சமயோஜித செயல்பாட்டால் தான் அதிமுக ஆட்சி தப்பிச்சுது. இபிஎஸ் அவர்கள் அந்த சேரில் அமர்ந்திருந்தாங்க. அந்த சேரில் அதுக்கு முன்னாடி அந்த ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்களே, அவர் அப்படியே புறக்கணிக்கப்பட்டார். கடைசியில் என்னாச்சு உங்களுக்கே தெரியும, அதிமுகவோட ஒன் ஆஃப் த சிம்பிளாக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் அப்புறம் அதிமுகவில் இல்லைன்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு விலகி வச்சிட்டாங்க. இப்போ அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், கட்சியில் ஜெயலலிதா அவர்கள் வகித்த பொறுப்பு இருக்குல்ல, அதை தான் இப்போ இபிஎஸ் அவர்கள் வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே பவரே கிடையாது, ரெண்டு பேரும் ரெண்டு துருவமாக பிரிஞ்சாங்க. இது வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்றது சார்ந்து, இட் மீன்ஸ் ரெண்டு தரப்புகளையும் சேர்த்து வச்சு ஒரு கட்சியை அடுத்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்குன்ற அளவுக்கு நம்பிக்கை கொடுத்தானேன்னு கேட்டினா கிடையாதுங்க. ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் நேருக்கு நேர் சந்தித்தா மட்டும் தான் உண்டு, மற்றபடி எதுவுமே கிடையாது சொல்லிக்கிற மாதிரி. ஸோ ஒட்டு மொத்த அதிமுக முகமாக இப்போ இருக்கவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இது இருக்கார்ல, இவர் தான் ஏவி ராஜு, அதிமுகவில் சேலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளராக இருந்தவர். ஓகேவா, இப்போ அந்த போஸ்டில் இல்லை அவர். அந்த பக்கம் இருக்கார்ல அவர் வெங்கடாச்சலம், இவர் அதிமுகவை சேர்ந்தவர் தான், சேலம் மாவட்ட செயலாளருங்க. ஸோ ரெண்டு பேரும் சேலத்தை பேசா கொண்டவங்க தான். இவர் சமீபத்தில் என்ன சொல்லிட்டார், யார் ஏவி ராஜு அவர்கள் வெங்கடாச்சலம் அவர்களை பற்றி, வெங்கடாச்சலம் நிறைய சொத்து குவிச்சிட்டாருங்க, அவர் வந்து மோசடி பண்ணார் அது இதுன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் அடுக்க ஆரம்பித்தார். சொந்த கட்சியை சேர்ந்தவங்க ஓகேவா, இப்போ இப்படி குற்றச்சாட்டை அவர் மேலே இவர் அடுக்க ஆரம்பித்தார். இந்த விஷயம் தலைமைக்கு போகமா போகாதா, போகல. கடந்த 17ஆம் தேதி என்ன ஆகுது, ராஜுவை நான் கட்சியிலேருந்தே நீக்கிறேன் அப்படின்ட்டு
அதிமுகவோட பொதுச் செயலாளரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கையெழுத்திட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டார். அவ்வளோதான், கட் பண்ணிங்கன்னா அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர் கூட இவர் கிடையாதுன்னு ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. கட்சியோட கொள்கை அண்ட் கட்சியோட கோட்பாடை மீறி ராஜு செயல்படுறாரு, இதுதான் அவரை நாங்கள் கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கு காரணம்னு இபிஎஸ் அவர்கள் தரப்புலேருந்து விளக்கம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு விஷயமும் அந்த அறிக்கையில் இருந்துச்சுங்க. அவர் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துறாருன்னு சொல்லி முடிச்சிருந்தார் யார், இபிஎஸ் அவர்கள். இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டியில் இருக்கீங்க, உங்களை அந்த பார்ட்டிலேருந்து வெளியே துரத்தி விட்டாங்க, இனிமேல் வேணாம்ப்பா அப்படின்ட்டு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரெண்டு தரப்பாக பார்க்கலாம். ஒன்று, எனக்கு நான் அரசியலை தாண்டி சொந்த வேலைகள் எதனா இருக்கணும், அதை பார்த்துட்டு போயிடுற சைலண்ட்டா அப்படின்னு. அப்படி இல்லைன்னா, ஓ எனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சா, உங்களுக்கு ரெண்டு கண்ணு போக விடாமல் விடமாட்டேன்னு களத்தில் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இட் மீன்ஸ் குற்றச்சாட்டுகளை அடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எங்கே ஆரிஜினேட் ஆகியிருந்தீங்களோ அது சார்ந்து குற்றச்சாட்டுகளை பயங்கரமாக அடுக்குவீங்க. அந்த வகையில் ராஜ் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இபிஎஸ் அவர்களை குறி வச்சு பல குற்றச்சாட்டுகள் அடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுமாரி அதில் இதை பண்ணிட்டாங்க, இதில் அதை பண்ணிட்டாங்க, நிறைய குற்றச்சாட்டுகள். இது எல்லா குற்றச்சாட்டுகளும் வலுவெழுந்த குற்றச்சாட்டாக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா கட்சியிலேருந்து ஒருத்தர் நீக்கின பிற்பாடு, இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்கன்னு தெரியும் எல்லாருக்குமே, ஊரறிஞ்ச விஷயந்தான். அதனால் இது யாருமே பெருசாக எடுத்துக்கலாங்க. இந்த மனுஷன் அதனால் வெகுண்டாரோ என்னவோ தெரியல. ராஜு அவர்கள் இப்போ செய்தியாளர்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா, அப்படி அந்த வீடியோ பயங்கர வைரலாக மாறி இருக்கு. அதில் அரசியல் கட்சியினரையும் தாண்டி நடிகர் நடிகைகளோட பேரை இழுத்துட்டு வந்து வச்சுருக்காருங்க. அதுவும் அந்த குறிப்பிட்ட நடிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிகளில் சம்பளம் வாங்குறவங்க. அந்த நடிகர் பார்த்தீங்கன்னா அரசியல் பிரமுகராக இருக்கவர், எம்எல்ஏன்ற அந்த பதவி இருக்கு பாருங்கள், அதை அலங்கரித்த ஒரு பர்சன். இவங்க பேர்லாம் கொண்டு வந்து அந்த வீடியோவில் பேசி விஷயம் ரொம்ப பெருசாக மாறி இருக்கு. ராஜ் அவர்கள் அந்த வீடியோவில் என்னென்னலாம் சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா, வெங்கடாச்சலம் அவர் எம்எல்ஏவெலாம் இருந்தாருங்க, கூவத்தூரில் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த நடிகை அழைச்சிட்டு வரப்பட்டாங்க. காரணம் அவர் தான், இதுக்கு ஏற்பாட்டாளராக இருந்தது அந்த நடிகர் அப்படின்னு அந்த நடிகர் பேரையும் சொல்கிறாரு. இன்னும் நிறைய நடிகைகளாக இருந்தாங்க, அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமான்ற மாதிரி சொன்னாருங்க. அப்போ இதெல்லாம் மட்டும் வெளியே சொல்லாமாங்க, இது உண்மையோ பொய்யோ நான் அதுக்குள்ளேயே போகல. ஆனால் இப்போ ஏற்பட்ட விஷயத்தை ஓப்பன் பண்ணியிருக்கார். இப்போ நீ சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீ கூவத்தூரில் என்ன கூத்து அடிச்சுங்கிறது எனக்கு தெரியும், நடிகை தானே கேட்டுக்கிட்டு இருந்த தானே கேட்டாந்தாலு வெங்கடா எல்லாம் எனக்கு தேவன் ஒத்தகாலன் ஐயோ எனக்கு தேவைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். கூத்தல் இருந்தீங்களா? நான் கூத்தல் இருந்தாலும் பார்க்க போனேன், என்ன பண்ணுறான்னு பார்க்க போனேன். தண்ணி தண்ணி போட மாட்டான் நல்ல மனுஷன், கூத்தல் தான் கேட்டான். அப்புறம் அந்த தெரியும் நடிகர் அதெல்லாம் ஏற்ப பண்ணார் பாவம். நான் ரெண்டு மூணு ஆம் எல்லா நடிகையும் அந்த தான் ஏற்ப பண்ண ஆறாறு வேணும்னு கேட்டவங்களுக்கு. இப்போ கூத்தூர் நடிகையெல்லாம் கொடுத்தாங்களா? எல்லா நடிகையும் இருந்தாங்க, அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல்ல, நிறையா இருக்குது. அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம், கணக்கு வழக்குலாம் கிடையாது எதுவுமே. ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜலை வந்து கேட்டார் பாவம், எனக்கு சின்ன பிள்ளையா தான் வேணும்னு ஒட்டாரம் முடிச்சார். ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன், ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறோம். அவளுக்கு 25 லட்சம் கொடுத்து கொடுத்துருந்தாங்க. நானாக கிட்ட இருக்க நான் தான் போந்து வந்துட்டுமே, நான் எங்களுக்கு என்ன அங்கே உள்ளே வைக்கிறாங்க, ஏதோ ரெண்டு சோறு போட்டால் கறி திரும்பிட்டு வந்துட்டேன். என்ன ஆதாரங்குது, ஒரு பொம்பளை கிட்ட போகிறத வந்து நான் பார்த்துட்டே இருக்க முடியும். ஏங்க நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சிவி சண்முகத்தையே பார்த்துருக்கீங்களா, என்ன டான்ஸ் ஆடினார் ஒவ்வொருத்தர். இவர் நம்ம கூட்டுறவுத்துறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணார், கூட்டுறவுத்துறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணார், ஒவ்வொரு எம்எல்ஏஸும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்கள, என்ன ஆட்டம் ஆடினாங்கிறத. செஞ்சது எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் பணம் கொடுத்துருப்பாரு, வேறு யார் கொடுக்க போகிறாங்க? பணம் செலவு பண்ணணும்ல, ஆள் வேணும்ல. இவர் ஒரு அரசியல்வாதி, அரசியலை மட்டும் மையப்படுத்தி பேசியிருந்தார்னா இந்த விஷயம் பூதகரமாக மாறி இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர் சினிமாவில் கோலம் வச்சுற அந்த நடிகை சார்ந்தோம், அந்த குறிப்பிட்ட நடிகர் கம் அரசியல் ஆளுமை சார்ந்தோம். இந்த விஷயங்களை சொல்ல போய் தான் சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒரு சிலர், இதில் கவனிக்க வேண்டியது அதுதான், எல்லாரோட கூக்குரல் எழுப்பலை, ஒரு சிலர் மட்டும் கண்டனங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் பற்றி சொல்லணும்னா இயக்குனரும் நடிகருமான சேரன் அவர்கள். அவர் எக்ஸ் தளத்தில் அவரோட பக்கத்தில் என்ன தெரியுமா குறிப்பிட்டிருக்காரு, வன்மையாக கண்டிக்கிறேன், எந்த ஆதாரமும் இன்றி பொது வெளியில் திரைத்துறையினர் பற்றி பெயர் சொல்லி அவதூறு கிளப்பிய இவரை சட்டமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டு ரெண்டு பேரை டேக் பண்ணியிருக்காருங்க. ரெண்டு பேரும் நடிகர் சங்கத்தில் போஸ்ட்டில் இருக்கவங்க தான், ஒருத்தர் ஆக்டர் விஷால், இன்னொருத்தர் ஆக்டர் கார்த்தி. நடிகர் சங்கம் இதற்கு தகுந்த பதிலும் நடவடிக்கையும் எடுக்கும் என நம்புகிறேன்னு அவர் கண்ணியமாக பதிவிட்டு இருக்காரு. இந்த கலையபுர கணல் இப்போ மூன்று இருக்குல்ல, இதை சார்ந்து இணையம் முழுக்கவே பார்த்தாக்கா
இந்த அதுவும் குறிப்பாக எக்ஸ்ட்ரா தான் சொல்கிறேன், நிறைய பேர் மீம் கிரியேட் பண்ணி போடுறன்ற பேரில் அந்த பேர் வெளியே வந்திருக்கு பார்த்திங்களா, நடிகர் நடிகைகள் அவங்களோட குடும்பத்தை பற்றி கூட நினச்சி பார்க்காம நிறைய போஸ்ட்டுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இங்கேருந்து குளிர்காய மனசு வருதுன்னு தெரிலங்க. சில பேர் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெட்டிசன்ஸ் நல்ல சிட்டிசன்ஸாக பொறுப்போடு இருந்தாங்கன்னா இந்த வேலையை பார்க்க வாய்ப்பே இல்லை. பட் அந்த கேவலமான வேலையை சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அதுவும் நடிகர் விஜய் அவர்கள் பேரை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ மனுஷாலிகான் சார் தான் பயங்கரமாக சந்தோஷமாக இருப்பார்னு அவர் பேரை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்க, என்னென்னமோ பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு ஜேர்னலிஸ்டாக எங்களுக்கே என்ன தோணுது, ஏன்பா இது போலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் பாதிக்கப்பட போகிறவங்க தரப்பெலாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்குள்ள கஷ்டமாக இருக்கும். ஏதோ நடிகர் நடிகைகள் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக அவங்கள பற்றி பேசிடலாம், அவங்களாம் என்னது, நம்மளாம் மனுஷங்க, ஆனால் அவங்களாம் என்னது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் மனுஷங்க தான்ற அந்த தாட் நிறைய பேருக்கு வரவே மாட்டேதுங்க. அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் தான் இப்போ நீங்கள் எக்ஸ்தலத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நடிகை புகைப்படம், அப்புறம் அந்த குறிப்பிட்ட நடிகர் புகைப்படத்தை பகிர்ந்து என்னென்ன அல்ஷாட்டியுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மொதல் விஷயம், அந்த நடிகையை மட்டும் சமீப காலமாக குறி வச்சுட்டே இருக்காங்க. இது எதுக்காக எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடியே நடிகர் விஜய் அவர்கள் நடித்த அந்த ஒரு குறிப்பிட்ட படம் சார்ந்து அதில் நடித்த ஒரு நடிகர் ஒரு விஷயத்தை சொல்ல போயிட்டு அதை அந்த நடிகை பூதாகாரமாக மாற்றினாங்க. அப்போ எல்லாருமே நினச்சது சூப்பர்பா, பேருக்கு கூட அவங்க களங்கம் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த அளவுக்கு இறங்கி போயிட்டு அந்த நடிகரை மன்னிப்பு கேட்கவே வச்சிட்டாங்க சமல அப்படின்னு அந்த நடிகையை எல்லாருமே மெச்சினாங்க. அப்போ எல்லாருக்கும் ரோல் மாடலாக அந்த நடிகை தான் இருந்தாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. இப்படி தாங்க வந்து பப்ளிக்காக இருந்து நீங்கள் போராடணும், மனசு உடஞ்ச வீட்டில் உக்காராம அப்படின்னு பல பேரும் அவங்களை பாராட்டினாங்க. உச்ச நடிகை அவங்க, உச்ச நடிகை இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். சரி, இது ஒன்று தான் பார்த்தா இதுக்கு முன்னாடி சில கலைவரங்கள அவங்களோட பேரை கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த வீடியோலையும் அவங்க பேரை திரும்ப திரும்ப சொல்கிறாரு அந்த அரசியல்வாதி. இந்த தனக்கு ரீச் வந்து வேறு எதை பற்றி பேசலானே கிடைக்காது, இது போல் கொஞ்சம் புகழோட உச்சியில் இருக்கவங்கள தொட்டாக்கா இட் மீன்ஸ் அவங்க பேரை சொன்னாக்கா நமக்கு ரீச் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும்ன்ற அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதில் அந்த வீடியோவில் ஒரு பேசினார் என்னென்னு தெரியலங்க. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், அதிமுகவுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கிறாங்களோ, அரசியல் களத்தில் இருக்கிறவங்க இந்த முயற்சியை கையில் எடுக்கிறாங்களா, இல்லை அரசியல் களத்தில் இல்லாதவங்க வெளியில் விஷயம் தெரியக்கூடாதுன்னு சைலண்ட்டாக மூவ் பண்ணுறாங்களா? இப்போ வரைக்கும் வெட்ட வெளிச்சமாகல. இந்த நேரத்தில் இதை பற்றி எதுக்காக பேசி வீடியோ வெளியிடணும்? இதுதான் இப்போ பெரிய நாமளே யோசிக்க வேண்டிய விஷயமே. நாடாளுமன்ற தேர்தலுக்குன்னு எவ்வளோ மாதங்கள் இருக்கு நடிகிறீங்க, நெருங்கிடுச்சு. அதிமுகவில் கண்டெஸ்ட் பண்ண தான் போகிறாங்க, கூட்டணியாக என்னன்றதில் இனிமேல் அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த கட்சிக்கே கெட்ட பெயர் ஏற்படுத்துகிற மாதிரி இவ்வளோ ஒரு கேவலமான வீடியோ வெளியாகியிருக்கு. அதுவும் ரேட்டெலாம் சொல்கிறாங்க, ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி இவ்வளோ ரேட்டுன்னு வாய் கூசாமல் பேசியிருக்காங்க. அதில் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், தேர்தல் சமயங்களில் வாக்கு வங்கின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் கூட்டணிகள் அமைக்கப்படும். ஒரு கட்சி சின்னதாக இருந்தாலும் வாக்கு வங்கி நல்லா இருக்குது, ஒரு 5%, 3%, 10% இருக்கும், அவங்க ஓட்டை பிரிக்கிற தகுதி இருக்கிற கட்சின்னு தெரிஞ்சாலே அவங்கள கூட்டணியில் வச்சுக்கிறதுக்கு தான் அந்த குறிப்பிட்ட பெரிய கட்சி ஆசைப்படும். ஆனால் அந்த பெரிய கட்சிக்குள்ளேயே ஏதாவது புயலை கலப்பி விட்டால் போகிற வர சின்ன சின்ன கட்சிகள் கூட வேறம் பேச ஆரம்பிக்கும். இது அதை நோக்கி போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், நடிகைகள்னால அவளை கேவலமாக எதுக்காக பார்க்குறான்னு தெரியல. வீட்டில் நல்லா குடும்பத்தோட கொஞ்சம் அவங்களோட அவங்க நடித்த படங்கள்லாம் பார்க்குறது, அவங்களோட ஃபோட்டோஸை சில பேர் ஏதோ கடவுள் ஃபோட்டோ மாதிரி வச்சு கும்பிடுறது, இது போல சில பேர் இருப்பாங்க. கோயிலை கட்டியிருக்காங்களே நடிகைகளுக்கு, நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியுமா என்ன? ஆனால் அப்பேற்பட்டவங்க அப்படி பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் சட்டால்னு பார்த்தீங்கன்னா நல்லா புறநிலை அடிக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணுறாங்க. இந்த நடிகைகள்னால இப்படி தான் மோசம், ஒஸ்ட்டு கேரக்டர் அது இதுன்னு அங்கங்கே இருந்து பார்த்தா தான் வழி தெரியும். நாம் வீட்டில் உட்காந்துட்டு ஏசியை போட்டுக்கிட்டு என்னோட பேசிட்டு போயிடலாம். நடிகைகளில் சில பேர் விபச்சாரம் பண்ணி சிக்கியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, இருக்காங்க. அவங்க பேரோட பொது வெளியில் சொல்ல வேணாலும் இப்போ பார்க்குறேன். அவங்க கைது பண்ணப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டனைகளும் வழங்கப்பட்டிருக்கு. ஒன்று ரெண்டு பேர் பண்ணுற தப்பால் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் அந்த முத்திரையை குத்தி பார்க்க முடியுமா? அதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் தப்பு பண்ணுறாருன்னு அந்த டிபார்ட்மெண்ட்டை அப்படி தான் சொல்லிட முடியுமா? அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்தியாவில் வேறு எந்த டிபார்ட்மெண்ட் கரையப்படாமல் இமாலை வந்து நிற்கும்? இதை யோசித்து பார்த்தாலே நடிகைகள் மேலே அவ்வப்போது கரும்புள்ளி செம்புள்ளி குத்திக்கிட்டு இருக்கலாம், அதை பண்ணாமல் இருப்போம். அஞ்சாவது சிந்திக்க வேண்ட விஷயம், நடிகர் சங்கம். நாம் இதுக்கு முன்னாடி சில நேர்காணல்கள்லேயே வர்ற கெஸ்ட்டுங்கிட்ட ஒரு கேள்வியை தொடர்ந்து முன்வைப்போம், அது இதுதான். இது போல் நலிவடைந்த கலைஞர்களுக்கு சங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒரு சங்கம்னு இருந்தால் அதில் இருக்க உறுப்பினர்களை பாதுகாக்கணும், அதுதான் சங்கத்தோட வேலை. நீங்கள் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்கள் யாருமே கேட்கல, உங்கள் கிட்ட இருக்க உறுப்பினர்களை சேஃபாக பார்த்துக்கிறீங்களா? அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மொதல் குரல் உங்கள் குரலாக வந்து நிற்கிதா? இதெல்லாம் தான் செக் பண்ணுவோம். ஆனால் இந்த விவகாரத்தில் இந்த வீடியோ வெளியாக இருக்குல்ல, இந்த விவகாரத்தில் நான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்க இந்த செகண்ட் வரைக்குமே பெருசாக கண்டன குரல்கள் வந்த மாதிரி தெரியல. நடிகர் சங்கம் தரப்பில் இருந்து மௌனம் காக்குறாங்களா, இல்லைனா அரசியல் களம் நம்ம எதுக்காக உள்ளே போகணும்னு நினைக்கிறாங்களா? புரியல.
அப்படி பயம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இவங்க குரல் கொடுத்தானா ஓகே, இதை சட்டப்படி அவங்க அணுகிறாங்கன்னா சிறப்பு. ஏன்னா இது போல் அவங்க முட்டுக்கட்டைப்பையே போடணும், இல்லைன்னா தொடர்ந்து யார் யாரும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ நடிகர் சங்கம் மௌனம் காக்காமல் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் சங்கம் உயிர்ப்போடு இருக்குன்னு அர்த்தம். ஆறா சிந்திக்கொண்ட விஷயம், அவதூறு அப்படின்றது என்ன தெரியுமாங்க, இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா சொல்கிறது. நல்லவனாக இருக்க ஒருத்தனை கெட்டவனாக மக்கள்கிட்ட சித்தரிக்க முற்படுறது, ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்கிறது, இதுதாங்க அவதூறு. அந்த வீடியோ பார்க்குறப்ப அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நடிகை பற்றி சொல்லணுன்னா கோடிகளில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்கள சில லட்சங்களை மையப்படுத்தி இப்படி தான்ப்பா இவங்க பண்ணாங்க, இப்படி தான்ப்பா அங்கே வந்தாங்க போனாங்கன்ற மாதிரி இப்படி அடுக்கிறதுலாம் என்ன பண்ணுறது. ஏழாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இதுக்கு முன்னாடி ஒரு பிரபல நடிகர், அவர் அந்த குறிப்பிட்ட நடிகை சார்ந்து ஒரு விஷயத்த சொல்ல போயிட்டு அது பயங்கர பேசு பொருளாக மாறிச்சு பார்த்தீங்களா. அப்போ அந்த நடிகை என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சாங்களோ அதை அவங்க திரும்ப செய்கிற சுச்சுவேஷனுக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அவங்க இந்த நேரத்தில் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை விடுங்க. அரசியல்வாதியாக பெருசாக இல்லாமல் இருந்தாக்கா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அதுவே அரசியல் ஆளுமை மிக்கவராக ஒருத்தர் இருந்தால் அவர்கிட்ட நீங்கள் பெருசாக போக மாட்டீங்க, கோபன்றது எல்லாருக்கிட்ட தான் வரணும் அப்படின்னு குற்றச்சாட்டுன்னு சில பேர் அடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பார்க்கலாம், இதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் அந்த குறிப்பிட்ட நடிகை கையில் தான் இருக்குது. ஆனால் பாவங்க, அவங்க உண்மையை சொல்லணும்னா பாவம் தான். எத்தனை பேர் தான் தொடர்ந்து பதில் சொல்லிகிட்டே இருக்கிறது, சட்ட நடவடிக்கை எடுப்பதுன்னு சொல்லி அவங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நாம் அங்கே இருந்து நினச்சி பார்த்த மட்டும் தான் தெரியும், நடிகைகளுக்காக பறிஞ்சு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, எல்லா மனுஷங்க தான் அந்த பர்ஸ்பெக்டிவ்ல பேசுகிறவங்கள தான். இப்போ ஒரு பெரிய புயல் ஆரம்பிச்சிருக்கு, இது எப்போ எங்கே கரையை கிடக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.